பாஜகவுக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ரேபரேலியில் காங்கிரஸ் போட்டியிடுவது, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுவது என்பது பாஜகவினுடைய பதட்டத்தை அதிகரித்திருக்கிறது. இல்ல இப்ப ஸ்மிருதி இரானி ஏதோ இதுல இந்த தொகுதியில வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, வாரணாசி தொகுதியில் என்ன பிரதமர் மோடி வீடு எடுத்து தங்கியிருக்காரா? அங்க போகும்போது மாட்டு வண்டியில தான் போறாரா? அந்த தொகுதிக்கு ரேபரேலி தொகுதியும் அமைதி தொகுதியும் எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னா, ஊபியில நீங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கீங்க. கடந்த முறை அமைதியில ராகுல் காந்தி வெற்றி பெறல, இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க தான் அந்த அமைதி தொகுதி எந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. மொத்தமே ஊபியே பின்தங்கி இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இதுல வந்து தொகுதி போட்டி போடலன்னா ஒரு கேள்வி கேட்கறது, போட்டி போட்டா பயந்துட்டாங்கிறது. அந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் காம்பினேஷன், குறிப்பாக இடஒதுக்கீடு குறித்து எழுந்திருக்கிற சர்ச்சை. ஆர்எஸ்எஸ் என்பது, பிஜேபி என்பது அடிப்படையிலேயே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி. அதை இந்த கூட்டணி கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய பதற்றத்தை அதிகப்படுத்துகிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியில வந்து பல லட்சம் வார்த்தை இருக்கு, ஆனால் மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் பாகிஸ்தான், சுடுகாடு, இந்து, தாலி, தங்கம். அவருக்கு தெரியாத வார்த்தை வளர்ச்சி, குஜராத் மாடல், இந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டாருன்னு பேசியிருக்கார். பிஜேபியினுடைய பதட்டத்தில் ஸ்மிருதி இரானியெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க. அவங்களெல்லாம் அவங்கள பார்த்து இவர் பயப்படுற அளவுக்கெல்லாம் அங்கே நிலைமை ஊப்பியில் இல்லை. இந்த முறை வட இந்தியா முழுவதுமே ஒரு மோடி எதிர்ப்பு அலை வீச துவங்கி விட்டதுங்கிறதால இப்போ கடந்த தேர்தலில் நிலைமை வேற. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் சமாஜ்வாதி காம்பினேஷன், குறிப்பாக சமூக நீதிக்கான அந்த காம்பினேஷன் பாஜகவை பதற்றமடைய, அவங்க ஒரு பிரம்மாசிரமாக நினைத்த ராமர் கோயில் அவர்களை விட்டுவிட்டது. அதனால தான் அடுத்து பாகிஸ்தான் விரும்புகிறதுன்னு ஒரு பிரதமர் பேசலாமாங்க? ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது? ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் விரும்புகிறது. இதே ட்ரம்புக்கு போய் அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ணது யாரு? ரபேல் விமானம் வாங்கினதுனால மோடி தான் திரும்பவும் பிரதமராகணும்னு பிரான்ஸ் விரும்புதுன்னு சொல்லலாமா? ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா கிட்ட எண்ணெயை, கச்சா எண்ணெயில் மலிவு விலையில் வாங்கினதுனால ரஷ்யா விரும்புதுன்னு சொல்லலாமா? இவர் என்னென்னா என்னை அகற்ற வெளிநாட்டு சதினார், இப்போ நேரடியாக வந்துட்டார். இந்த மோடி அவர்களுடைய பதட்டப்படுறதுலேருந்து தான் யாருக்கு தோல்வி பயம்னு பார்க்க முடியுது. ஊப்பியில் நிச்சயமாக இந்த சமாஜ்வாதி காங்கிரஸ் காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றி பெறும். பேசல.